இலாகா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வார் என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்து ஆளுநர் ஆர் என் ரவி நேற்று உத்தரவு பிறப்பித்து திரும்ப பெற்றார். இதற்கு பதிலடி கொடுத்த முதலமைச்சரை தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பலரும் செந்தில் பாலாஜியின் பதவி நீக்கத்திற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இதற்கிடையே அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஆளுநர் கடிதம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது ஆளுநர் கடித விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் சட்ட ரீதியாக எதிர்கொள்வது குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் ரகுபதி, மூத்த வழக்கறிஞர் என் ஆர் இளங்கோ மற்றும் சட்ட வல்லுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பதில் கடிதம் எழுதியுள்ளார். அதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்வார் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் அமைச்சரை நீக்குவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஆளுநர் அரசியல் சாசனத்திற்கு எதிரான கருத்துக்களை கூறுவதாக மு க ஸ்டாலின் சாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.